அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, அட்டாச்மெண்ட் பேரண்டிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைகளோட வந்து அந்த பிணைப்பு, அந்த அவங்களோட நல்ல ஒரு புரிதலோட குழந்தைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம், ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மிக முக்கியமாக தேவையாக இருப்பது வந்து காமன் சென்ஸ் அண்ட் சவுண்ட் சென்ஸ் சயின்ஸ் அப்படின்னு நேற்று நான் சொன்னேன். இதில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு தாய் தயாராகுவது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் வந்து அந்த புதுசாக இந்த உலகத்துக்கு வரப்போகிற ஒரு ஜீவனை வரவேற்கும் வகையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. பல பேர் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு 10 மாதம் அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆதரவு, ஒரு அரவணைப்பு, இதெல்லாம் வந்து பெரும்பாலான வீடுகளில் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் இது எவ்வளோ முக்கியன்றதை வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, பகிர்ந்துக்குங்க, அதை வந்து ஃபாலோவும் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஜீவன் உருவாகுதுன்னா அதுக்கு வந்து நிச்சயமாக தேவையான எல்லாம் வந்து நன்மைகளும் கிடைக்கணும். அது ஒரு தாயின் வாயிலாக தான் வரும். ஸோ அதனால் உணவு, சிந்தனை, உணர்வு எல்லாமே வந்து முக்கியம், எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் உணவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பெரும்பாலும் வந்து காஸ்ட்லியாக பொருள் கொடுக்கணும், ஒரு மாடர்னான ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து கவனத்தை செலுத்துகிறாங்களே தவிர, நம்ம கொடுக்குற ஆகாரம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கா, குழந்தைகளுக்கு வந்து சத்து கொடுப்பதாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா வேக வேகமாக கொடுக்கணும், அந்த அளவுகள் டாக்டர்ஸு வெளியிலலாம் சொல்கிற மாதிரி அந்த அளவுகள் கொடுக்கணும் அப்படியெல்லாம் தான் வந்து நிறைய கவனம் செலுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு மாயை தான். பசி எடுக்கும்போது சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு வந்து இயல்பாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. இதுவும் நான் நிறைய கவனிச்சிருக்கேன். வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய கொடுத்துடணும், அப்புறம் ஒரு 3-4 அவருக்கு பசிக்காத இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய திணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஒரு உணவு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ குழந்தைகளுக்கு சிறிது சிறிதாக தான் கொடுக்கணும், அடிக்கடி தான் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு சரியான முறை. அது மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு கருணையோடும் அன்போடும் மரியாதையோடும் கொடுக்கணும். மரியாதைன்னா அதுக்குன்னு வந்து நீங்கள் வார்த்தைகளையோ செயல்களையோ நினைக்காதீங்க. மரியாதைங்கிறது என்னென்னா அது அந்த குழந்தையும் ஒரு ஜீவன், நம்மை போலவே ஒரு ஜீவன். நமக்கு எப்படி வந்து எல்லாம் நல்லதாக வேணுமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கும் வேணும். நமக்கு என்னென்ன உணர்வுகளாக இருக்கோ அதே தான் அந்த குழந்தைகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு யாராவது வந்து அவசரமாக திணிச்சாங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா, இல்லை நம்மளை வற்புறுத்தினாங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா, இல்லை ஒரு நல்லா டேஸ்ட் இல்லாததை வந்து அவசரமாக கொடுக்கும் பொழுது சாப்பிட முடியுமா. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கனிவோடு நம்ம வந்து புரிஞ்சுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து உணவு உண்பது அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு செயலாக இருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதே இதுதான். எனக்கு தெரிந்த ஒரு பெண் வந்து எங்கிட்ட வந்து அழவே அழுதுட்டாங்க. இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னாலே எனக்கு ஒரே வயத்தையெல்லாம் கலக்குது, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்குது, ரொம்ப படுத்துது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்குன்னு சில மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாக்க கண்டிப்பாக அவங்களதெல்லாம் வந்து கண்டிப்பாக சில கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க அந்த பிள்ளை பேர் மருத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த செக்கப்லேயே வந்து இதெல்லாம் வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க, அந்த கிளாஸெல்லாம் அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம நாட்டில் கூட இதெல்லாம் செயல்முறைப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் பல முறை நினைப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அதுக்கப்புறம் பிள்ளை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது கூட எப்படின்னு தெரியாமல் பல பெண்கள் வந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தவறான முறையில் இது பண்ணும்பொழுது அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும், குழந்தைக்கும் வந்து ஒரு இனிமையாக இருக்காது. அதனால் கூட சில குழந்தைகள் வந்து சரியாக பால் அருந்த மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் வந்து உணவை பற்றி, உணவை கொடுப்பது பற்றியெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உறக்கம் அப்படிங்கிறது வந்து அவசியமாக தேவை. எப்படி இருந்தாலும் வந்து ஒரு வளர சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதிக நேரம் அவங்க வேலையே சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான். வளர வளர ஒரு 2 வயதுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 14 மணி நேரம் அப்படி தூங்குவாங்க. அப்படியே 12 மணி நேரம், 10 மணி நேரம் இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு 10 மணி நேரம் தூக்கன்றது ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கி நம்ம உண்மையிலேயே அந்த 10 மணி நேரம் தூக்கம் கொடுக்குறோமா பாருங்கள். இன்றைக்கி பல குழந்தைகள் இந்த டிவி, அப்புறம் வந்து ரேடியோ, இந்த மொபைல், மெயினாக சிறு குழந்தைகள் முதல் கொண்டு
இந்த வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு 12-1 மணிக்கு தான் நிறைய பேர் தூங்குறாங்க. அது அடாலசன் சில்ட்ரன் அந்த 14 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்ம ஒரு கேள்வி கூட கேட்க முடியறதில்ல. ஸோ அது மாதிரி ஆகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா காலையில் திருப்பி 7 மணிக்கெல்லாம் எல்லாருக்குமே வேன் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சரியான உறக்கம் இல்லாமல் ஒரு குழந்தை அப்படியே இயந்திரம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதும் அது வந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அடுத்தது அந்த குழந்தைக்கு ஒரு டச் ரீதியாக தொடுதல் அப்படிங்கிற ரீதியாக செயல்கள் செய்யும் பொழுது தான் அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் வந்து அந்த பிணைப்பு அப்படிங்கிறது வரும். இது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து குழந்தையை தூக்காமே இருந்து அந்த குழந்தைக்கு வேண்டியதை மட்டும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும் பொழுது நம்ம சில பேர் அந்த காலத்தில் இடுப்பில் வச்சுட்டு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு டச் இருக்கணும். அது மாதிரி இருக்கும் பொழுது இதில் பல பல கலாச்சாரங்கள் பல விதமான விதங்களில் சொல்கிறதுனால கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போய்டோம். கடைசியில் எல்லாம் குழம்பி போய் ஒரு கிளாரிட்டி இல்லாத அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லாமல் நம்ம வந்து குழப்பம் அடைஞ்சிடும். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு தாய்க்குமே இன்ட்யூட்டிவாக சில விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு புரியும். நம்ம குழந்தையை நம்ம எப்படி வளர்ப்பது, நம்ம வளர்ப்பது சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒன்றுமே வேணாங்க, இந்த குழந்தை என்னை நேசிக்கணும், நான் இந்த குழந்தையை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போகிறோம். நமக்கு இயற்கையே என்ன யூனிவர்ஸே நம்மளுக்கு பல சல்யூஷன்ஸ் கொடுக்கும், நமக்கு பல தீர்வுகளை நீ இப்படி செய்ய நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணி பண்ணும் பொழுது நேச்சுரலாக அந்த பிடிப்புங்கிறது ஏற்படும். பல நேரங்களில் பல தந்தைகள் இதை யோசனை கூட பண்ண மாட்டாங்க, நாம் இப்படி ஒரு பிள்ளையை வளர்க்குறோமே, இந்த பிள்ளைக்கும் எனக்கும் உறவு எப்படி போயிட்டுருக்கு, இது எப்படி ஆகணும், இவன் நாளைக்கு பிற்காலத்தில் ஒரு 20 வருடத்துக்கு அப்புறம் எனக்கும் இவனுக்கும் உறவு எப்படி இருக்க போகுது. ஸோ இதையெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்காம என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகாரம் செலுத்துவது, ரொம்ப அடிப்பது, அந்த குழந்தைகளை வந்து ஒரு அவங்களுக்கு தன்னிச்சையாக இயங்க ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மைகளை ஆட்டி வைப்பது போல் சில வீட்டில் வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அச்சுறுத்திலாம் வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து சரியான விதத்தில் வளராது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓவராக வந்து அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சில விஷயங்களை செய்வாங்க. அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு பேர்டன் தான் ஆகும். ஸோ அதனால் அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவங்கவுங்களுடைய உள்ளுணர்வு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தைகளுக்கு அந்தந்த நேரத்துக்கு தேவையானவற்றை கவனித்து பார்த்து பார்த்து கொடுக்கணும். அதுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ஃபுல் டைம் 24 மணி நேரம் ஒருத்தர் வந்து குழந்தையோடு இருக்க தான் வேணும். 24 மணி நேரம் என்னன்னு சொல்கிறீங்களேன்னு கவனிக்கிறீங்களா, தூங்கும் பொழுது கூட குழந்தையோட அருகாமையில்லாது இருக்க வேணும். அருகிலே குழந்தைகளை படுத்துக்கொள்ளணுமா வேணாமாங்கிறது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்ம இந்திய கலாச்சாரப்படி குழந்தைகளை வந்து பக்கத்திலே தான் படுக்க வச்சு உறங்க வைப்பாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தில் சிறு குழந்தையாக இருந்தால் கூட தனியாக ரூமில் படுக்க வைப்பாங்க, தனியாக படுக்க வச்சு பழக்குவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இதில் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் பெருசாக ஆக ஆக அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சு அப்படி பழக்கு வருவதுங்கிறது நல்லது. ஏன்னா பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி எல்லாம் வேண்டும். ஒரு 3 வயதுக்கு மேலே குழந்தைகளை வந்து தனியாக ஒரு அறையில் உறங்க வைத்து ஆனால் திறந்து வச்சு அவங்கள வந்து பக்கத்தில் இருந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்கள் தனியாக படுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. ஏன்னா இதை கூட பல வீட்டில் வந்து குறைப்படுத்தி பேசுவாங்க, குற்றப்படுத்தி பேசுவாங்க. பாரு சின்ன குழந்தையை தனியாக விட்டுட்டு இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ ஆனால் குழந்தையை பக்கத்துலேயே படுக்க வைக்கிறது கூட சில நேரங்களில் தவறாக போகும். ஏன்னா ஒரு 5-6 வயதுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் மீடியாவில் புத்தகத்தை வாயிலாக பசங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரிந்துடுது. அப்படி தெரியும்போது எப்போவுமே குழந்தைகள் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துலேயே இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த வயதில் அவங்க பார்க்கக்கூடாத ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா அது அவங்க மனதை பெரிதளவில் வந்து பாதிக்கும். ஏன்னா செக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கற்றுக்கொண்டு தெரிந்து கொள்கிற ஒரு சமாச்சாரம். சூழ்நிலையை பார்த்து, புத்தகங்களை பார்த்து, நம்மை சுற்றி எப்படி நிகழ்வுகளை பார்த்து தான் ஒவ்வொருத்தருமே வந்து கற்றுக்கிறாங்க. ஸோ அதாவது அந்தந்த ஏஜில் நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது.
சரி நேயர்களே, நாம் பிள்ளை வளர்ப்பது அப்படிங்கிறத பற்றி என்னென்னலாம் பெற்றோர்கள் செய்யணும், எப்படி அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளை மீண்டும் சந்தித்து மேலும் உரையாடலாம்.